விஜய் டிவி மூலம் கலக்கப்போதை என்ற நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் தான் சங்கர் அதன் பிறகு வந்து சினிமா வாய்ப்பையும் பெற்ற சங்கர் டாப் ஹீரோக்களுடைய படங்கள்லேயுமே வந்து காமெடி நடிகனாக நடிக்கத் துவங்கினார் அதிலும் மாரி படத்தில் தனுஷோட வந்து முழுக்க பயணித்திருப்பார் அந்த படத்தின் மூலம்தான் தனுஷுக்கும் சங்கருக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்படுது அந்த சமயத்தில் தனுஷ் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து ரோபர் சங்கருக்கு தெரிய வந்திருக்கு அதை இப்போது சோஷியல் மீடியாவில் வெளிப்படையாக பேசி வசமாக கொண்டு இருக்கார் ரோபசங்கருடைய கெட்ட பழக்கத்தினால அவர் உடல்நலையை பாதித்து பிறகு வந்து தீவிர சிகிச்சைக்கு பிறகு வந்து தற்போது உடல்நலம் தேறி நல்லபடியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நூறு கிலோவுக்கு மேலே இருந்த ரோபசங்கர் ஆள் அடையாளமே தெரியாமல் ஒல்லியாக மாறிட்டு இருந்தார் அந்த படங்கள் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி இருந்தது சமீபத்தில் ராமாபுரத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்திய போதை பழக்கத்துக்கு எதிரான பேரணியில் ரோபோ சங்கர் கலந்து கொண்டிருக்கார் அதில் மது பழக்கத்திற்கு அடிமையாகி தாம் பட்ட துயரத்தை கூறி இனி யாரும் மது அருந்த வேண்டாம்னு வேண்டி கேட்டுக்கொண்டிருக்காரு அதன் தொடர்ச்சியாக வந்து தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் மாறி படத்தில் தனுஷுடன் இணைந்து நடித்த போது அவருக்கு மது பழக்கம் இருந்ததாகும் ஆனால் ஒரு கட்டத்தில் சுதாரித்து கொண்டு தனுஷுக்கு இருந்த மது பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துட்டாருன்னு சொல்லியிருக்கார் அதே போல் தான் எனக்கும் அதே கெட்ட பழக்கம் இருந்தது அதுலேருந்து நானும் மீன் வந்துட்டேன் எனக்கு இருந்த கெட்ட பழக்கம்தான் தனுசுக்கும் இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு இருந்த கெட்ட பழக்கமே வந்து பிரபல நடிகர்களுக்கும் இருந்ததுன்னு சொல்லி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கார் இது தேவையில்லாத ஒப்பீடு ஏதோ பிரச்சனை இருந்தார் அதுலேருந்து மீன் வந்துட்டார்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போகாமல் இந்த மாதிரி வந்து டாப் நடிகர்களுமே வந்து இழுத்து வர்றது சர்ச்சையில் சிக்கியிருக்கார் தற்போது தான் வந்து பாட்டனர் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசி அவரை வந்து அன்சிகாவை பற்றி கொச்சையாக வந்து பேசி சோசியல் மீடியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க எல்லாருமே அவர் வருத்தெடுத்தாங்க அந்த விஷயம் ஓய்வதுக்குள்ளே வந்து தற்போது மற்றொரு விஷயத்தை பேசி மாட்டிக்கிட்டார்